இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு மின்சார வாரிய தேர்வு ரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் தேர்வு கட்டணம் செலுத்தினது வந்து திரும்ப கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கப்புறம் மின்சார வாரியத்தில் எப்படி தேர்வு முறை இருக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் முழுசும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள 5318 பணியிடங்களை நிரப்ப வெளியிடப்பட்ட அரசாணைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுதுன்னு தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவிச்சிருக்கு. மேற்கொண்டு இனிமே வந்து மின்சார வாரியத்துக்கு ஆள் சேர்ப்பு எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மின்சார வாரியத்தில் இளநிலை உதவியாளர், உதவி பொறியாளர், கள உதவியாளர், உதவி கணக்கு அலுவலர் உள்ளிட்ட பணியிடங்களில் காலியாக உள்ள 5318 பணியிடங்களை நிரப்ப வெளியிடப்பட்ட அறிவிப்பாணைகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. மேலும் முன்பு அறிவிக்கப்பட்டிருந்த பணியிடங்களோட விவரத்தையும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. எவ்வளோ என்ன டேட்டில் என்ன நோட்டிஃபிகேஷன் கொடுத்தோம் அது எல்லா டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் வந்து, கடந்த ஆண்டு ஏப்ரல் மே மாதங்களில் நடைபெறவிருந்த தேர்வுகள், கொரோனா பரவல், சட்டப்பேரவை தேர்தல் போன்ற காரணங்களால் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அண்மையில் சட்டப்பேரவையில் அனைத்து அரசு நிறுவனங்களின் ஆள் சேர்ப்பையும் டிஎன்பிஎஸ்சி மூலம் மேற்கொள்ளப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டதால் வந்து மின்சார வாரிய ஆள் சேர்ப்பு அறிவிப்பாணைகள் ரத்து செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கணினி வழி தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் விண்ணப்பித்தவர்களுக்கான கட்டணம் வந்து திருப்பி தரப்படும் என்றும் இந்த அரசாணையில் வந்து வெளியிட்டிருக்காங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.